Hi friends, in the video, we will talk about rotational job 28, 28, 56, 56. நிலத்தில் எடுக்கிறது ஆஃப்ஷோர் அப்படிங்கிறது வந்து நடுக்கடல்லையோ அல்லது அந்த கடல்லையோ எடுக்கிறது தான் வந்து ஆஃப்ஷோர் அப்படின்னு சொல்கிறாங்க. பொதுவாக அந்த ஆயில் அண்ட் கேஸோட ப்ராசஸ் என்ன அப்படின்னு பார்த்தா அப்ஸ்ட்ரீம், மிட் ஸ்ட்ரீம், டவுன் ஸ்ட்ரீம் அப்படின்னு மூணு ஸ்டேஜஸ் இருக்குது. இதில் அப்ஸ்ட்ரீம் அப்படிங்கிறது வந்து ஒரு இடத்துல ஆயில் அண்ட் கேஸ் எந்த இடத்துல இருக்குது அப்படின்னு சர்வே பண்ணி அந்த இடத்த வந்து சர்வே பண்ணதுக்கப்புறம் அதில் இருக்கக்கூடிய அந்த ஆயிலை வந்து ட்ரில் போட்டு வெளியே எடுக்கிறது தான் வந்து அப்ஸ்ட்ரீம் அப்படின்னு சொல்கிறாங்க. எடுத்து அந்த ஆயிலை ஒரு பைப்லைன் மூலியமாக கனெக்ஷன் பண்ணி ஒரு ஸ்டோரேஜ் டேங்கில் கொண்டு போய் ஸ்டோர் பண்ணி வைக்கிறது தான் வந்து மிட் ஸ்ட்ரீம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்டோர் பண்ணி வச்ச அந்த ஆயிலை, அந்த குரூட் ஆயிலை வந்து ரிஃபைன் பண்ணுவாங்க. அதை வந்து கேஸு, அப்புறம் அந்த பெட்ரோலு, டீசலு, கெரோசின் இந்த மாதிரி குவாலிட்டி வைஸ் வந்து பிரிப்பாங்க. இதைத்தான் வந்து டவுன் ஸ்ட்ரீம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் இந்த ரொட்டேஷனல் ஜாப் அப்படிங்கிறது வந்து மேக்ஸிமம் இந்த ஆஃப் ஷோர் சைட்டில் தான் வந்து கிடைக்கும், நிறைய பேர்த்துக்கு வந்து கிடைக்கும். பட் எனக்கு தெரிஞ்ச ஒரு இடத்துல வந்து ஆன்ஷோர்லேயும் ரிஃபைனரிஸ்லேயும் கூட வந்து கிடச்சிருக்கு. இப்போ ஆஃப் ஷோரில் வந்து ரொட்டேஷனல் ஜாப் அப்படின்னா 28 நாள், இப்போ 28, 28 அப்படின்னா 28 நாள் வந்து கண்டினியூவாக வந்து ஒர்க் பண்ணுவாங்க, லீவ்லாம் இருக்காது. 28 டேஸும் வந்து கண்டிப்பாக வந்து ஒர்க் பண்ணணும். அது ஒர்க்கிங் ஹவர்ஸ் மேபி 8 ஹவர்ஸாகவோ அல்லது 12 ஹவர்ஸாகவோ வந்து இருக்கும். அந்த 28 டேஸ் முடிஞ்ச உடனே 29வது நாள் வந்து அவர் அங்கே ஒர்க் பண்ண மாட்டார், அவர் வெக்கேஷன் போயிடுவார். ஆஃப் ஷோர் பொறுத்த வரைக்கும் ஹெலிகாப்டர் ஃபெசிலிட்டிஸ் இருக்கும். ஆஃப் ஷோர் சைட்டில் இருந்தே ஹெலிகாப்டர் நேராக வந்து ஏர்போர்ட்டில் கொண்டு போய் வந்து அவங்கள வந்து ட்ராப் பண்ணிடும். அவங்க அப்படியே வெக்கேஷன் வந்து ஊருக்கு போயிடுவாங்க. இதுதான் ஆஃப் ஷோரில் உள்ள 28, 28 அப்படின்னு சொல்கிறது. ஆன்ஷோர் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் நான் வந்து ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி நான் வந்து குவைத்தில் ஒர்க் பண்ணும்போது எங்களோட கான்ட்ராக்டர் கம்பெனி, அந்த கம்பெனி பேர் வந்து பெட்ரோஃபேக் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ரொம்ப பாப்புலரான கம்பெனி. அப்போவே வந்து கல்ஃபில் டாப் 10 கான்ட்ராக்டர்ஸில் அவங்க தான் நம்பர் 1 இருந்தாங்க. ரொம்ப ஒரு நல்ல ஒரு கம்பெனி. பட் அங்கே ஒர்க் பண்ண எம்ப்ளாயீஸ்க்கு எல்லாம் வந்து இந்த விசா ப்ரொசீஜர்ஸ் இதெல்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னா, ஒரு சிலருக்கு வந்து 1 இயருக்கு ஒரு வெக்கேஷன், ஒரு சிலருக்கு வந்து 90 டேஸுக்கு 15 டேஸ் வெக்கேஷன். அதாவது 90 டேஸ் முடிஞ்சோட அவர் வெக்கேஷன் போயிடுவார். அந்த 15 டேஸ் கழித்த உடனே அந்த 16th டே வந்து அவர் டியூட்டியில் வந்து ஜாயின் பண்ணிக்கிறார். இப்போ இதில் வந்து இந்த 28, 28 நான் முதல் சொன்ன மாதிரி அந்த ஆஃப் ஷோர் ஜாப், அந்த ரிக்கில் உள்ள ஜாப் அப்படின்னு பார்த்தா நம்ம மற்ற ரிஃபைனரியில் ஒர்க் பண்ணுறதை விட 4 டைம் வந்து அதிகமான சேலரி வந்து அதில் கிடைக்கும். பட் என்ன, அதில் கொஞ்சம் சான்ஸ் கிடைக்கிறது தான் ரொம்ப கஷ்டம். அது மாதிரி அங்கே ஒர்க் பண்ணுறது ரொம்ப ஒரு ஹசார்டஸ், அது ரொம்ப ஒரு கஷ்டமான இடம் தான் அது. அதுக்கு நிறைய சேஃப்டி ட்ரைனிங் வந்து எல்லாமே வேணும். நல்ல ஒரு ஸ்கில் இருந்தால் மட்டும்தான் ஆஃப் ஷோரில் போய் நம்ம ஒர்க் பண்ண முடியும். பட் ஒருவேளை வந்து டவுன் ஸ்ட்ரீம்லேயே நம்மளுக்கு அந்த மாதிரி ஒரு சான்ஸ் கிடைச்சாலும் அதுவும் ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்கும். நான் வந்து அவர்கிட்ட கேட்டிருக்கேன், என்ன சார் அடிக்கடி நீங்கள் வந்து வெக்கேஷன் போயிட்டே வர்றீங்களா, உங்களுக்கு போர் அடிக்கவே இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டேன். அவரும் அதான் சொல்லுவார், எனக்கு எத்தனை டைம் தான் வந்து ஃப்ளைட் ஏறுதுன்னு தெரில. ஏன்னா 2 இயர்ஸ் ப்ராஜெக்ட் அது. அந்த 2 இயர்ஸில் வந்து 90 டேஸ் ஒரு தடவை அவர் வந்து வெக்கேஷன் போய்கிட்டே இருப்பாப்புல. பட் இந்த ஆஃப் ஷோரில் வந்து ஒர்க் பண்ணக்கூடியது வந்து பெரும்பாலும் மெக்கானிக்கல் அப்புறம் கெமிக்கல் இன்ஜினியரிங் பேக்ரவுண்ட் உள்ளவங்க தான் வந்து ஒர்க் பண்ணுவாங்க. இப்போ நம்ம ஃபீல்டு ஆயில் அண்ட் கேஸில் அந்த பைப்லைன் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஒரு மல்டி டிசிப்ளின் இன்ஸ்பெக்டர், அதாவது பிகேஎஸ் சிசிப்பு என்டிடி எல்லாமே எல்லாத்துலேயுமே எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. இது போக ரோப் ஆக்சஸ் எல்லாமே இருந்துச்சு அப்படின்னா வந்து இதில் வந்து சான்ஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது போக இதில் நிறைய சேஃப்டி ட்ரைனிங்ஸ்லாம் இருக்குது, அதுவும் அதுக்குன்னு தனிப்பட்ட முறையில் கோர்சஸ்லாம் இருக்குது. அதுவும் நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருந்தால் தான் இது உள்ளே வந்து போக முடியும். ஸோ மொத்தத்தில் வந்து இந்த ஜாபுக்குள்ளே போகணும் அப்படின்னா நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நம்மளுக்கு வேணும், அப்போ தான் நம்ம வந்து இதுக்குள்ளே போக முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ தான் இந்த வீடியோ. இந்த வீடியோ கண்டிப்பாக எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஏதாச்சும் டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.